புயல் வந்தாவே தப்புனிட்டு பல ஊடகங்கள் செய்தியை இரவு பகல தூங்க விடுறதில்ல. மழை பெய்வது தப்பல்ல, இந்த மழை இந்த பருவமழை வருவதெல்லாம் காலம் காலமாக வருவது. மாதம் மும்மாறி பெய்கின்ற காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாதம் மும்மாறியில் வருவதற்கு மூன்று மழை வருவதே கடினமாக இருக்கின்றது. அப்படி கடினமாக நேரத்தில் இந்த புயல் வந்து நம்ம எல்லா தாகத்தை எல்லாம் தணிக்க வந்திருக்கின்றது. யார் எதை பேசணும், எதை ஆய்வுக்கு கொண்டு வரணும், எந்த இயற்கையை நாம் பழிக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாத ஒரு அரசியல் போல் இருக்குது. எல்லாமே அரசியல், ஆன்மீகம்னாலும் அரசியல், எந்த கடவுளை யார் கும்பிடுறதுனாலும் அரசியல். அதே போன்று எப்போ மழை வரணும், எப்போ வெயில் காணுன்றதெல்லாம் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்டுட்டு வரணும் போல் இருக்குது. ரொம்ப கொடுமையான அரசியல் தமிழ்நாட்டில், தரம் தாழ்ந்து போய்விட்டார். இயற்கை என்ன என்ன செய்யணுமோ அது அப்பப்போ வந்து செய்யுது. இயற்கையாக வெயில் வருது, இயற்கையாக மழை வருது, இயற்கையாக காற்று வருது, புயல் வருது, இயற்கையாக பனி வருது. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உலகத்தை வளப்படுத்து. பனி, குளிர், வெயில் இல்லாமல், மழை இல்லாமல் உலகத்தினுடைய வாழ்க்கை இல்லை. அதுதான் விதை போடுது, அதுதான் பயிராக்குது, அதுதான் விளைச்சி தருது, அதுதான் அறுவடை ஆக்குது, அதுதான் அடித்து களத்தை மேட்டில் தருது, நமக்கு மூட்டை மூட்டையாக உண்ண உணவு தருது. ஆனால் எதை அரசியல் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஆட்களுக்கு தேர்தல் வருதுன்னா உடனே எதையாவது ஒன்று தூக்கி ஆளுங்கட்சி ஒன்று ஒரு பக்கம் பேசும், எதிர்கட்சி இன்னொரு பக்கம் பேசும். ஆனால் இந்த புயல் வருவதும் மழை வருவதும் யாருக்கு எல்லாம் லாபம்னு பார்க்கணும். புயல் வந்தாவே தப்புனிட்டு பல ஊடகங்கள் செய்தியை இரவு பகல தூங்க விடுறதில்லை. ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கும் அந்த செய்தி தான் உயிராக இருக்க தவிர, நாம் உண்ண உணவை தர்ற இயற்கையை பற்றி கவலை இல்லை, வேளாண்மையை பற்றி இல்லை, ஆறு குளங்களை பற்றி கவலை இல்லை. ஏன் என்னன்னு கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தெளிவான ஒரு அரசு இல்லை. எங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் போக மாட்டாங்க. முன்ன புயல் வீசி கடலோர் மாவட்டமெல்லாம் மரங்கள் எல்லாம் தலைகீழாக விழுந்தது. அப்பெல்லாம் யாருமே போகல, எந்த அரசியல்வாதியும் போகல. அதுக்கு முன்னால் ஆழி பேரலை வந்தது. அந்த ஆழி பேரலையில் கடலோரம் இருந்த ஊர்களெல்லாம், மீனவ கிராமங்கள் எல்லாம் கொள்ளை அடிச்சுது கடல். ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தில் இருந்த நெல் பயிரெல்லாம் இந்த மழையில் விழுந்து கதிர இருக்கிற நேரத்தில் எல்லாம் சாய்ந்து போயிடுச்சு. அதை எப்படி அறுக்கிறது? அவர்களை போய் முதலமைச்சர் பார்க்கல, எங்கேயோ தங்கி இருக்கிற ஒரு ஆளை பார்த்துட்டு எழுந்து நில்லாக்கு நிற்காதுங்க, உட்காருங்க உட்காருங்கன்றாராம். படுத்துட்டு இருக்க நெல் பயிரை யார் பார்க்கறது? உழவனை யார் பார்ப்பது? இந்த நாடு இந்திய நாடு, தமிழ்நாடு என்ன நாடு? உழவர்களுடைய நாடு. நீரின்றி அமையாது உலகுன்றார் வள்ளுவர். மழை இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு மட்டும் அனுதாபம் வேணும், ஏதாவது ஒரு அனுதாபம். யாராவது செத்துட்டா அவங்கள காட்டி ஒரு ஓட்டு வாங்கிடலாம், அவங்களுக்கு மணிமண்டபம் கட்டிடலாம், அவங்களுடைய பேரை தெருத்தெருவாக எழுதி வைக்கலாம், அவருடைய பேரில் வானூர்தி நிலையம், தொடர்வண்டி நிலையம், பேருந்து நிலையம் இப்படியெல்லாம் வச்சுட்டா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் வாக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. மழை பெய்வது தப்பல்ல, இந்த மழை இந்த பருவமழை வருவதெல்லாம் காலம் காலமாக வருவது. மாதம் மும்மாறி பெய்கின்ற காலமெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாதம் மும்மாறியில் வருவதற்கு மூன்று மழை வருவதே கடினமாக இருக்கின்றது. அப்படி கடினமாக நேரத்தில் இந்த புயல் வந்து நம்ம எல்லா தாகத்தை எல்லாம் தணிக்க வந்திருக்கின்றது. நாங்கள்லாம் சென்னையில் இருக்கோம், நாமெல்லாம் சென்னையில் இருக்கோம். சென்னையில் இருக்க கிணத்தினுடைய ஆழத்தை பார்த்தா 80 அடி 70 அடி 60 அடி இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் எங்கேருந்து தண்ணீர் வரும்? எந்த அரசியல்வாதி கொண்டு வந்து தண்ணி ஊற்றுவாங்க? எந்த கட்சிக்காரனும் ஊற்ற முடியாது. இயற்கை பெய்து வளமானால்தான் நீர் வரும், நிலம் வரும், நில வளம் வரும். அதை வைத்துத்தான் மக்கள் வாழ முடியும். இன்னும் பன்னெடுங்காலம் இந்த வெத்து பொருளாதாரம் எல்லாம், ரியல் எஸ்டேட் வணிகம் எல்லாம் மக்களை காப்பாற்றாது. அரசியல்வாதிகள் சொல்லுவதை போல் யாரோ ஒருத்தருடைய பிறந்த நாளில் போய் தலை குனிஞ்சு ஒரு பூமாலை போட்டு வந்தால் வராது. ஏர் உழவை முன்னின்று நடத்த வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல். தமிழ்நாட்டு அரசியல் தமிழர்களாக இருக்க வேண்டுமென்றால் மக்களுடைய அரசியலாக இருக்க வேண்டும்.
மக்களில் 70% பேருக்கு வேலை தருகின்ற ஒரே ஒரு தொழில் உழவுத்தொழில். அந்த உழவு தொழிலுக்கு பெய்கிற வர மழையை கூட குறை சொல்வது போல எதை இவங்களெல்லாம் போய் தடுத்துட்டு இருப்பாங்களாம். எங்கே போய் தடுப்பது? துயர் வரும், மழை வரும். மழை வந்தால் சில மரங்கள் உறிந்து தலைகளாக விழும். விழுந்த பின்னால் அதே மழை தான் மறுபடியும் அதை நிமிர்த்து தளிர் விட்டு மறுபடியும் வாழ வைக்கும். இது இயற்கையினுடைய அனுபவம், இயற்கையினுடைய தொடர் செயல். இந்த தொடர் செயலை கூட ஒரு வணிகம் ஆக்குவதைப் போல, தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் ஏமாளிகளை ஆக்குவதைப் போல, புயல் வந்துடுச்சு நிவாரணம் கொடுக்கலன்னு எதிர்கட்சிக்காரன் சொல்கிறது என்ன தாக்கல் ஆயிடுச்சு? இப்போ தவறுதலாக இருக்கிற இடத்துல தண்ணீர் தேங்குது, ஆறுகளையும் ஓடைகளையும் மறித்து வீடுகளாக கட்டிட்டா எப்படி தண்ணி எங்கே போகும்? தண்ணி தானாக ஓடிடுமா கடலுக்கு? அந்த கடலுக்கு போகிற தண்ணியை கூட தடுத்து மேட்டூர் அணையில் நிறுத்தி தஞ்சை தரணியை வாழ வைக்கின்ற ஒரு செழிப்பான ஒரு அறிவு கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு. எதை எடுத்தாலும் வியாபாரம் போல, ஒரு கூச்சல் இடுவது போல, எதிர்கட்சியை ஆளுங்கட்சி திட்டுவது, ஆளுங்கட்சியை எதிர்கட்சி திட்டுவது. இப்படியே திட்டினால் தமிழ்நாட்டு மக்கள் மாறி மாறி இவர்களிடம் ஏமாறுவார்கள் என்ற நிலைமை இருப்பதை வைத்து கொண்டு இவர்கள் எல்லாம் பேசுவது தவறானது. புயல் வர வேண்டும், மழை வர வேண்டும், பனி வர வேண்டும், வெயில் வர வேண்டும், இவை அனைத்தும் இருந்து இந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும். அதை சரியான வகையில் பயன்படுத்துகின்ற வகையில் நல்ல அரசியல் இருக்க வேண்டும். ஆட்சி அதிகாரங்கள் சரியானவருடைய கையிலே இருக்க வேண்டும். அப்படி இருப்பதைத்தான் எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சி வரவேற்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் பேசுவோமே ஒழிய மக்களை மூடர்களாக்குவதற்காகவும், வீணான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இரவு பகலாக பார்த்து அஞ்சு பயந்து சாவதற்காகவும் நாங்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் உழவு தொழிலை மேலும் மேலும் வளர்த்து இயற்கையை பயன்படுத்தி வாழ்கின்ற நல்ல முறையை கை கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு உங்களுடைய பேசுக தொலைக்காட்சி வழியாக மக்களுடன் கலந்துரையாட வாய்ப்பு அளித்தமைக்கு எங்களுடைய அன்பான வணக்கம். வாழ்க இயற்கை வளமெல்லாம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.